வியாபார டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றி உங்க சொந்த பிசினஸ் தொடங்குங்க எஃப்ஓஎஸ் 2022 ஆன் 19th அண்ட் 20th மார்ச் நம்ம ஒரு பலகாரங்கள் நீங்கள் ரசிக்க ரசிக்க ஆன்லைனில் ஆர்டர் செய்வோம் www.pettikadai.in 4/6/1998 நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க நீங்க மறுபிறவி எடுத்த நாள் அப்படின்னு பாம்ப் பிளாஸ்ட் அப்போ நான் தான் பி1 இன்ஸ்பெக்டர் அவங்க மேலே ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது அதில் நிறைய ஒரு 10 பாம்ப்ஸ் உயிரோட பாம்ப்ஸை பிடிச்சோம் ஆர்டிஎஸ் ஒரு 500 பேர் உயிரை காப்பாற்றேன் நாங்கள் சுட வேண்டிய நிலைமாச்சு சுத்தம் முரளி தலையை கொண்டு அல்லுமா அவர்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் 1:30 ஜீப் வந்தது வீட்டுக்கு போகலாம் லஞ்சுன்னு போட்டு வர்றேன் லெஃப்டில் வர்றான் ஒரு மோட்டர் சைக்கிள் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணி வந்தோம் ஸ்பீட் பிரேக்கர் டம்மு அடிக்கிறாங்க டேஷ்போர்ட் அடிக்குது கல்லுடான் பிடிக்க கையில் பாம்பு கையில் ஹேண்ட் கிரைனட் சார் இன்னைக்கு நான் உயிரோடு உங்களை பேசிட்டேன் இல்லை 4/6/98 நான் சாவுங்க நாள் நாலு ஆறு 1998 நீங்கள் நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க நீங்கள் மறுபிறவி எடுத்த நாள் அப்படின்னு மறுபிறவி எடுக்கிற அளவுக்கு சமூக விரோதிகள் உங்களை ஏன் அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க சார் தருமபுரிலேருந்து எனக்கு மிஸ் தேவாரம் தான் செலக்ட் பண்ண கோயம்புத்தூர் சிட்டி போடுறாரு சிட்டி போஸ்டிங்ஸில் இப்போ அல்லுமா வந்துட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்காங்க பி1 போலீஸ் ஸ்டேஷனில் நான் போலீஸ் ஆஃபீஸர் 14/1998 பாம்ப் பிளாஸ்ட் அப்போ நான் தான் பி1 இன்ஸ்பெக்டர் இப்போ அவங்க மேலே ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது அதில் நிறைய ஒரு 10 பாம்ப்ஸு உயிரோட பாம்ப்ஸை பிடிச்சோம் ஆர்டிஎஸ் பாம்ப்ஸ் ஒரு 500 பேர் உயிரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் சுட வேண்டிய நிலைமாச்சு சுட்டோம் பாம்ப்ஸ்க்கு அவங்களுடைய பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவங்களுக்கு வேண்டியது ஒரு 500 போலீஸாக தான் சாவடிக்கணும்னு தான் அவங்க மெயின் எய்ம் அதனால் செய்ய முடியல ஏன்னா நாங்கள் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணி எல்லாம் நிறுத்திட்டோம் தைரியமாக போய் ஒரு பாபுலால் காம்ப்ளெக்ஸ் நைட் ஆப்ரேஷனில் போய் போகும்போதோட ஆர்மி வந்தால் அவங்களே போக மாட்டேன்டாங்க நான் தைரியமாக என் டீம் எங்கோபான் ஒரு கான்ஸ்டபுள் பழனிசாமி சக்திவேல் இவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் மேலே போகிற 6 பேர் ஒரு ஹியூமன் பாம்பில் சவரானாங்க அல்லுமாங்கிற 6 பேர் பாபுலால் காம்ப்ளெக்ஸ் 4 பேர் உயிரோட ஒரு ஆர்கனைசேஷன் ஆமாம் தடை செய்ய பக்க அதுக்கப்புறம் பாஷாவோட தலைமையில் அவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணது அதில் பாம்பு பிளாஸ்டில் நான் ஃபோர் ஃப்ரண்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் டெரரிஸ்ட் ஈவன் நான் டாப் ஹிட்லிஸ்ட்டில் இருக்கிறாங்க முரளி வந்துட்டு எலிமினேட் பண்ணிடணும் அவர் தான் நம்மளோட பிளான்லாம் அழிச்சிட்டார் என் கடமையாக தான் நான் செய்தேன் என் கடமையை நான் செய்தேன் நான் வேலூருக்காரன் வேலூரில் பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூரில் போஸ்டிங் ஆகி போகிறேன் என் கடமையை நான் கரெக்டாக செய்தேன் கடவுள் தான் என்னை உயிரை காப்பாற்றினார் முரளி தலையை கொண்டு அல்லுமா அவர்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் சார் தினமலரில் என் ஃபோட்டோ போட்டு யூனிஃபார்மில் பாஷா ஏதோ அவர் ஏதோ வரும் அவர் ஃபட்வா கொடுத்துட்டாரா எனக்கு தலையை தூக்கி சொல்லி அவர் அல்லுமாவோட லீடர் அப்போ இருக்கார் பாம்பிளாஸ் அப்போ இருக்கார் அவர் முரளி தலையை கொண்டு அல்லுமா அவர் சொல்கிறார் என்னென்னா இவனை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பாம்பு வெடிக்க முடியல அப்படின்றது சப்சிக்வெண்ட்டாக எம்ம நேரத்தாலும் முரளின்றான் சப்சிக்வெண்ட்டாக சீஃப் ஆஃபீஸர் சொல்லி எனக்கு திருச்சிக்கு போஸ்டிங் போகிறாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக முரளியை இங்கேருந்து கோயம்புத்தூர் மாற்றி வச்சிடலாம் திருச்சிக்கு போய் ஜாயின் பண்ணோம் திருச்சி சிட்டி நல்லா கமிஷனர் மிஸ்டர் விபாகா சர்மா நல்ல கமிஷனர் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அவர் என்ன முரளி ஆர் ஃபேஸிங் த்ரெட்டு டெக் செக்யூரிட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ என் பிஎஸ்ஓஸ் 2 AK-47 கன்மேனு வீட்டுக்கு கார்டு 114 கார்டு வீட்டுக்கு எங்கே போனாலும் 8 பேரோட போனோம் எஸ்கார்டு பைலட்டோட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் ஒய்ஃபோட மனநிலையை யோசனை பண்ணி பாருங்க வீட்டில் வந்தாலும் கார்டு எங்கேவும் போக முடியல கோயிலுக்கு போனாலும் பயந்துட்டு போவேன் எல்லாம் சி இந்த சுச்சுவேஷன் என்ன கோல்டன் டாக் சர்க்கிளில் போகிற கோல்டன் டாக் போலீஸ் ஸ்டேஷன் ஏர்போர்ட் போலீஸ் 2 போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஐ ஜாயின் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் மேல எல்லாம் செட்டில் குழந்தைங்கள்லாம் சேர்க்குறேன் ஸ்கூலில் 4/6/98 இவன் வந்துட்டு அல்லுமாக்காரங்க தடா மூசான்னு ஒருத்தர் மேலே பழுத்துக்கார் அல்லுமா அவர் அமீராக நியமித்து ஒரு அமீருக்கு மூலம் கீழே ஒரு 9 பேர் மொத்தம் 10 பேர் அந்த டீமில் டீம் லீடர் இஸ் கால்ட் அமீர் 10 பேர் நியமித்து 4 கிரனேட்ஸ் வந்துடுது உங்கள் கையில் ஹேண்ட் கிரனேட்ஸ் ஹாஸ்டேமேடு கிரனேட்ஸ் அது 250 கிராம்ஸ் ஆர்டிஎக்ஸ் உள்ளே இருக்குது இந்த 4 கிரனேட்டை இவனுக்கிட்ட கொடுத்துட்றாங்க தூக்கி போட்டால் வெடிக்கிறது ஆமாம் அவங்ககிட்ட கொடுத்து தடா மூசாகிட்ட
முரளி ஜீப்பில் வரும்போது மோட்டர் சைக்கிள் நாலு பேர் மோட்டர் சைக்கிள் ஓட்டணும், பின்னால் நாலு பேர் உட்கார்ந்து ஓடணும், அப்படியே பின்ன கைட்டு பீஸ் பீஸ் ஆக்கணும், தூக்கி போடு, போட்டால் வெடிக்கும் ஜீப் மேலே. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கோல்டன் ஆகிற ஸ்பீட் பிரேக்கர் கம்மி ஆகிற இடத்துல பிளான் பண்ணுறாங்க. நாலு பேர் வந்து நாலு பேர், நானும் என் டிரைவர் ரெண்டு கன்மேனும் க்ளோஸ் பண்ணிடணும். நான் என்ன க்ளோஸ் பண்ண மெயினாக பீஸ் பீஸ் ஆக்கணும், கிரனேட் வீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. 4-6-98 டார்கெட் எடுத்துடுறாங்க, 4-6-98 வந்துடுறானுங்க. நாலு மோட்டர் சைக்கிளில் எல்லாம் ரெடியாக இருக்கான். 8 மணிக்கெல்லாம் நான் 9 மணிக்கு வருவேன்னு ஜீப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் டே 3ஆம்தேதி நைட்டு தேவராஜன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறார் நைட் 10 மணிக்கு, சார் இந்த மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து சாராயம் வந்துருக்கான் சார், இந்த வில்லேஜில் நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன வில்லேஜானு கேட்டுட்டேன். அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லையே, லேண்ட்லைன் தான், வீட்டில் லேண்ட்லைன் இருக்குது, ஃபோனில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னா ஃபோன் கொடுத்துட்டாங்க. 10 மணி இருக்கும், 10:15 நான் திடீர்னு மைண்டு சேஞ்ச் பண்ணி ஃபோன் பண்ணி அவருக்கு, தேவராஜ் வெயிட் பண்ணி நானே வர்றேன்ட்டு, நானும் வர்றேன், ஐ பிரிங் மை டீம், எனக்கு தான் எஸ்காட்டெல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ என் ஒய்ஃபு கேட்டாங்க, ஆ நைட்டில் நீங்கள் போகிறீங்க, இல்லைம்மா எங்கள் எஸ்ஐ போய் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ எங்கள் கான்ஃபரன்ஸ் நடக்குது சென்னையில், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸு சிஎம் கிட்ட, கமிஷனர் இங்கே வந்துட்டார், அதுவும் என் மைண்டில் இருந்தது. நைட்டு போகிறோம் சார், டீம் எடுத்துகிட்டு அந்த போலீஸ் அந்த ஊரில் போய்ட்டு எல்லாம் ரெய்டெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பிடிச்சி ஏகப்பட்ட டியூப் சாராயம் ஊர் ஆறாக ஓடுது, எல்லாம் அவுத்து விட்டுட்டு ஒரு 10-20 அக்யூஸ்ட் ஏற்றுறோம் வண்டியில். அதில் ஒரு பையன் தப்பிச்சுட்டு வர்றான் வண்டியிலேருந்து, தப்பிச்சு போக போகாமல் கல்லெட்டு எறிகிறான். எரிஞ்ச உடனே ஜீப் கண்ணாடி உடஞ்சி போச்சு, ஜீப்போட ஃப்ரண்ட்டு கண்ணாடி உடையுது. அங்கே தான் சார் கடவுள் இருக்கார். ஏன் ஜீப் கண்ணாடி நைட்டு 3ஆம்தேதி நைட்டு மிட் நைட்டு 1 மணிக்கு ஜீப் கண்ணாடி உடஞ்சிட்டு, 4ஆம்தேதி இவன்லாம் ஜீப்புக்காக தான் வெயிட் பண்ணால் நான் ஜீப்பில் போகல, நான் போகிறத வேறு வண்டியில் காரில் போயிட்டேன். அவனு டார்கெட் மிஸ்டு, ஜீப்புக்காக வெயிட் பண்ணுறான், 8 மணிலேருந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டான், ஜீப் வரலன்னு, ஜீப் ஒர்க் ஷாப் போயிடுச்சு கண்ணாடி மாற்றிட்டு. செல்ஃப்லெஸ் டெடிக்கேட்டட் சர்வீஸ், ஒர்க் இஸ் ஒர்ஷிப், டியூட்டி இஸ் காட். அன்னைக்கு நைட்டு நான் சப் இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் பண்ண போய் நான் உயிரோட என்னோட உன்னோட பேசிகிட்ருக்கேன் சார், இல்லை 4ஆம்தேதி நான் சப் இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட் பண்ண போகாமல் இருந்திருந்தாக்கா 4ஆம்தேதி எனக்கு கண்டிப்பாக சாப்பிடிச்சிருப்பேன், 4 கிரனேட் வச்சு பீஸ் பீஸ் ஆயிட் பண்ணாங்க. 2 AK-47 கன்மேன் இருக்காங்க சார் கூட, போயிட்டு இப்போ ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஜீப் வந்துடுச்சு. இவர் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு 11 மணிக்கு பிஞ்சிடுறானுங்க. ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகிறான், ஒருத்தன் கமிஷன் ஆஃபீஸ் போகிறான், ஒரு கண்டோன்மெண்ட் எங்கள் வீட்டு பக்கம் அஜய் அப்பார்ட்மெண்ட் பக்கம் போகிறான், ஒருத்தன் மட்டும் இங்கே சுற்றிட்டு இருக்கான் கோல்டன் ராக் ஏரியாலேயே மோட்டர் சைக்கிளில், நாளாக பிரிஞ்சிடறானுங்க. 1:30 ஜீப் வந்தது, வீட்டுக்கு போகலாம் லஞ்சுன்னு போர்ட்டு வர்றான், லெஃப்டில் வர்றான் ஒரு மோட்டர் சைக்கிள், 2 கன்மேன் பின்னால் உட்காந்துருக்கான் AK-47 எனக்கு நைட்டு அந்த கல் எடுத்து அடிஞ்சா பாரு, அதே மைண்டில் இருக்குது, கல் அடிச்சிட்டானே அப்படின்னு மைண்டில் கல் தான் ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது மைண்டு. லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணி வந்தோம், ஸ்பீட் பிரேக்கர் டம்முன்னு அடிக்கிறான் சார், டேஷ்போர்ட்ல அடிக்குது, கல்லுடான் பிடிங்க, கையில் பாம் சார், கையில் ஹேண்ட் கிரைனட் சார், லிவர் பாம்ல பிடிச்சி அழுத்தான், லாக் ஆயிடுச்சு, டே கிரைனட் ஆகணும், தூக்கி வீசிட்ட லாக் ஆயிடுச்சு, நல்லா தெரியும் எனக்கு, மாசம் வெடிக்க வாய்ப்பு இல்லை, வேவ் வடிக்க வாய்ப்பு இல்லை, டபுள் லிவர் அது, அவனுக்கு தெரியல, ஒரு லிவர் தான் இழுத்துருக்கான், உன்னை லிவர் போட்டதும் போட்டான், அடிச்சு லாக் பண்ண லாக் ஆயிடுச்சு, கையில் பாம் தூங்கி வீசிட்டேன், லாக்கு வெடிக்கல. அடுத்த லைனில் போய் திரும்பி பார்க்குறான், பார்த்தா கிச்சான் புகாரி போட்டது, திரும்பி பார்க்குறேன் சார், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஏ கிச்சான் புகாரிடாங்க, நாங்கள் ஜீப் எடுத்த கிளச் எடுத்தா வண்டி நின்று போச்சு, ஸ்பீட் எல்லாம் பேனிக்கு தானே, அலர்ட்னஸ் பாருங்கள், AK-47 2 கன்மேன் இருக்காங்க, யாரும் சொல்ல முடியலையே, என்ன காரணம் பறந்துட்டான், அடுத்த நிமிஷம் அடுத்த லைனில் படுத்து போகிறான். அங்கே கோல்டன் ராக்கில் இருக்க 500 workers வெளியே வராங்க மத்தியானம் லஞ்ச் டைம் 1:30 எங்காலும் அவங்கள சொல்ல மாட்டான், அவங்க ஊர்காரனை சுட்டுடுவான், ஊர்காரனை சுட்டுடுவாங்க சார், பாவம் இன்னோசன்ட் பீப்புள் வில் பி கில்டு, நம்மளே ஒன்றும் ஆகலையே, இப்படின்ட்டேன் நான், அவன் ஓப்பன் பண்ணல எங்கள் ஆளுக்கு, குயிக் ரிஃப்ளெக்சஸ் இல்லை, தே ஆர் நாட் மென்டலி ப்ரிப்பேர்டு, ஒரு ஷோ பீஸாக AK-47 வச்சுருக்கான், மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட் சார், ஏதோ போட்டாங்களா சொல்ல அந்த மாதிரி வரல, அந்த ஆக்ஷன் வரல, இன்னைக்கு மாதிரி இருக்காது மாதிரி, இன்னைக்கு வந்துட்டு அதில் ப்ராக்டிஸ் வரணும், ப்ராக்டிஸே பரீட்சை இருக்கு சார், என்கிட்ட பிஸ்டல் இருக்கு சார், என்கிட்ட பிஸ்டல் இருக்கு, நானே பிஸ்டல் எடுத்து அடிக்க முடியலையே, நான் கையில் பாம்பு வச்சு தூக்கி வெளியில் போகிறதானே இருக்கேன், இந்த ஆக்ஷனில் நான் இருக்கிறேன், அடுத்த ஆக்ஷன் இது போலையே, அதுக்குள்ளே அவன் பறக்கிறானே டூ வீலரில், அத்தனை லேனில் கட் பண்ணி போகிறானே, டக்கு டக்கு டக்குன்னு போகிறான்,
ஆனால் சேஸ் பண்ண முடியல ஜீப்பில். ரைட்டு மைக்கில் கூட்டு சொன்னோம், எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் கேஸ்ட் பிடிக்கணும், அது இது எஸ்ஐடி சிபிசிடிக்கு என்கொயரி போச்சு. 4698 ரீபர்த் டே, என் மனைவி செய்கிற பூஜை பழங்கள், என் பெரியவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து நான் செய்த நல்ல காரியங்கள். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் 500 பேர் உயிரை காப்பாற்றுந்து, அந்த கோணியம் என்ற அருள், என்னோடய டீம் ஒர்க்கில் எல்லோரும் சேர்ந்து என்னோடய ஒத்துழைப்பு கொடுத்தனால இன்றைக்கி நான் உயிரோடு உன்னோட பேசிகிட்ருக்கேன். இல்லை 4698 நான் சாக வேண்டிய நாள். மறுபிறவி கடவுள் கொடுத்துருக்கேன். செல்ஃப்லெஸ் டெடிக்கேட்டட் சர்வீஸ், ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், டியூட்டி இஸ் காட். அதை மட்டும் நீ மனசில் வச்சு போலீஸ் ஆஃபீஸர் வேலை செய்தாக்கா யூ வில் கோ டு எனி லெவல் சார். ஆசையாக படகுற லைஃப்பில் கடவுள் ஒன்று தேடி ஒன்று கொடுப்பார். எல்லாமே அந்த சவுண்டு தனியாக டபுள் ஃப்ளாக் போட்டிருப்போம். அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்னா பஸ் ஸ்டாண்டை கிளியர் ஆகிடும். பஸ் ஸ்டாண்டில் இருக்க பஸ்ஸுங்கள்லாம் பிட்டில் எடுத்து போடுவோம் கரெக்டாக. காலையிலேருந்து சாயங்காலத்துலேருந்து ரெய்டு முடிச்சு 3 மணிக்கு ஏற்று வரோம். பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சிந்தாமணி ஊரை விட்டு தாண்டும்போது ரோடு ரோக்கம் சாராகர்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான். ஓ ஊ விடு ஆளுங்களை விட்டுட்டு போனேன். இது மாதிரி வந்து அடுத்து டிரான்ஸ்ஃபர் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரோட சொந்த தொகுதி பர்கூர் சவாலாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு உங்களுடைய பணி? ஆமாம், சிஎம்மு சிஎம் கிட்ட, மேடம் தமிழ்நாட்டில் இருந்து பர்கூர் புனித பர்கூர், இந்த மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பர்கூர் தொகுதியில் சாராயம் எல்லாம் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிக்கணும். இது ஒரு புனித பர்கூர். வியாபார டிபிஏ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போ இன்றே உங்கள் சொந்த பிசினஸை தொடங்குங்க. எஃப்ஓஎஸ் 2022 ஆன் 19th and 20th March. நம்ம ஒரு பலகாரங்கள் நீங்கள் ரசிக்க ரசிக்க ஆன்லைனில் ஆர்டர் செய்வோம். www.pettikadai.in